அப்போ நான் நினைச்சது சரிதான், பூமி இப்படித்தான் இருக்குமா? ஏன்னா நான் பாதாள உலகத்திலிருந்து வந்திருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்தப்போ இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம வெறும் மிருகங்க தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நிறைய மனுஷங்க உருவாகி இருக்காங்க, அதுவும் நிறைய கெட்ட நாம் படைச்சவங்க. அவங்க எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன தடுக்க யாருடா இருக்கா? ஏய் நெருப்பு மண்டையா, இந்த ஸ்பைடர் மேன நீ மறந்துட்ட போல இருக்கு. இந்தா வாங்கிக்கோ. என்ன ஒரு தைரியம் இருந்திருந்தா யாரு மக்கள் மேலயே நீ கை வைக்க வந்திருப்ப? இதுக்கு மேல உன்ன என்ன பண்றதுங்கறத பாரு. என்ன பண்ற? உன்னோட பாஷா எல்லாம் இங்க வேலைக்காவாது தம்பி. எப்ப பாரு நான் யாருங்கறத காட்டுற. இந்த ஸ்பைடர் மேன் எத்தனை பேரை பார்த்திருப்ப? நான் எல்லாம் வெனம் கொண்டே சண்டை போட்டு ஜெயிச்சவன், நீ ஏனையவே அடிக்கலான்னு பாக்குறியா? இனிக்கு உன்ன விட மாட்டேன்டா. எப்படி ஒரு மனுஷனா இருந்துட்டு உனக்கு இவ்வளவு சக்தி கிடைச்சிருக்கு? கண்டிப்பா நீ இந்த உலகத்தை சேர்ந்தவனா இருக்க முடியாது. யாரு நீ? அத பத்தி எல்லாம் உன்கிட்ட சொல்லுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது தம்பி. நீ என்ன கேட்டாலும் என் வாயிலிருந்து எதுவும் வரப்போறது இல்ல. ஒழுங்கு மரியாதையா நீ சரண்டர் ஆயிடு. யார பார்த்து அடிப்பணிய சொல்ற? நான் கோஸ்ட் ரைடர்ரா. இப்ப என்னோட பவர் என்னங்கறத உனக்கு காட்டுறேன். எனக்கு உன்னோட பேர் தெரியாது, ஆனா இப்போ நீ சல்லி சல்லியா நொறுக்க போறங்கிறத மட்டும் எனக்கு தெரியும். இந்த வாகிக்கோ. என்ன ஒரு மனுஷனா இருந்துட்டு என்ன எதிர்க்கலான்னு பாக்குறியா? அது முடியாதுரா. நீ பாக்கறக்கு சிலந்தி மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, டிராகன் மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னோட அடிமைதான்டா. போ, யோனிய மனச கண்ட்ரோல் பண்ணி நீ சொல்ல வேணா நினைக்கிறது எல்லாத்தையுமே என சொல்ல வைக்கிறோம் பாருடா. இதோ என் வழக்குள்ள நீ சரியா மாட்டிக்கிட்ட. இப்பத்துல இருந்து நீ எனக்கு அடிமையா இருக்க போற சிலந்தி மனுஷனே. சொல்லு, யார் இந்த பூமி ஆள்றது? சொல்லு, யாரு ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க இந்த பூமியில? பவர்ஃபுல்னா அது கண்டிப்பா எங்களோட அவெஞ்சர்ஸ் டீம் தான். நாங்க கெட்டது வந்தா அழிப்போம். உன்னைய மாதிரி கெட்டவங்களை அழிக்க தாண்டா நாங்க இருக்கோம். என்ன என்ன பண்ண? ஏன் என்னால அசைய முடியல? அப்ப இந்த உலகத்துல சக்தி வாய்ந்தவங்க அவெஞ்சர்ஸ் தானா? அப்படிப்பட்ட மனுஷங்க இந்த உலகத்துல இருக்கிறதே ஆபத்து தான். இப்போ நான் உங்களை தேடி போய் ஒவ்வொருத்தனையா புஷ்பமாக்க போறேன். அது நடக்காது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ நீ குறைச்சி எடை போடுறல்ல, அவங்க கண்டிப்பா உன்ன அழிப்பாக்க கோஸ்ட் ரைடர். அப்போ தெரியும் நாங்க யாருன்னு. யாருன்னு தெரியாது தம்பி. இப்போ உன் நண்பர்கிட்ட சொல்லி நான் வந்துகிட்டு இருக்கேனே. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இந்த கோஸ்ட் ரைடரோட ஆட்டம் உன் நண்பர்கள் எல்லாத்தையும் நெருப்பு குளியல்னா என்னங்கறத நான் காட்டுவேன். இதோ வர உன் நண்பர்களை அழிக்க ஒருத்தனை கூட்டையை விட்ட மாட்டேன்டா. பவர்ஃபுல்லானவங்கன்னா அது நான் மட்டும்தான் இருக்கணும். என்ன தம்பி புரிச்சுதா? உன உயிரோட விட்டுற காரணமே உன் நண்பர்கிட்ட போய் சொல்லு, இந்த கோஸ்ட் ரைடர் வந்துகிட்டு இருக்கானு. எப்படி சொல்றது? பாதாள உலகத்திலிருந்து அந்த கோஸ்ட் ரைடர் வந்திருக்கான். இவன் அவன் கிட்ட போயிட்டு தனியா எதிர்த்திருக்கான். இப்போ அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணவன கண்டிப்பா நம்ம சும்மா விட கூடாது. இதுக்கு நம்ம பழிக்கு பழி வாங்கியே ஆகணும். தோர், ஹல்க், எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. ஆமா, இந்த தோர் எங்க போனா? தோர் ரொம்ப நாளா அழிய காணோம். தோர் எங்க போனானே தெரியல டோனி. எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டையில தோர் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். தோரை நம்ம தேடுறது வேஸ்ட் தான். இப்ப நம்ம அந்த கோஸ்ட் ரைடரை எப்படி தடுக்க போறோம்? கோஸ்ட் ரைடரை தடுக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஸ்ட்ரேஞ்ச், உங்ககிட்ட எதனா ஐடியா இருக்கா? ஏன்னா அவன் நெருப்பு சக்தியை வச்சிருக்கான். எங்க நெருப்பு சக்தி இருக்கிட்ட நாங்க போனோம்னா கண்டிப்பா மர்க்கையாதான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. இது என்னால கூட அதை சால்வ் பண்ண முடியாது. ஆனா இது யார் சால்வ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் பிஜி சின்சானும் ஸ்பைடர் மேன அவங்க கிட்ட கூட்டிட்டு போறோம். அவங்களால மட்டும்தான் ஸ்பைடர் மேனை காப்பாத்த முடியும். எப்பா என்னப்பா இந்த சண்டையில என்னைய இழுத்து விட்டுட்டீங்க? சரி சரி, நானும் வரேன். வேற என்ன பண்றது? இங்க இருக்கிறதுக்கு பதிலா நம்ம வேற எங்கன்னா எஸ்கேப் ஆகுறதுதான் நல்லது. இல்லைன்னா அந்த கோஸ்ட் ரைடர் மண்டையை வந்து என்னைய போட்டு தள்ளுற போறோம் அப்புறம். அப்ப ஓகே அவெஞ்சர்ஸ், நான் சொல்றத கேளுங்க. இங்கேயே பாதுகாப்புக்கு மேன்ஷன்லயே இருங்க. வுல்வரின், டெட்புல், ஃபிளாஷ், ஹல்க், அதுக்கப்புறம் அயன்மேன், நான் இங்கேயே இருக்கேன்.
பிஜி, சிட்ச் அண்ட் ஸ்ட்ரேஞ்சு, ஸ்பைடரு, சார் நீங்க நாலு பேரும் யாரையோ போய் பாக்கணுங்கிறீங்கல்ல, போய் பாத்துட்டு வாங்க, நாங்க இந்த மேன்ஷனுக்கு பாதுகாப்பா இருக்கோம். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இது நியாயம். சரி ஓகே, நாங்க சீக்கிரமா கிளம்புறோம், எதுக்கோ நீங்க பாதுகாப்பா இருங்க. நீங்க எல்லாரும் என்னோட ஹெல்ப் தேடி வந்திருக்கீங்க, அந்த கோஸ்ட் ரைடர் அழிக்க நான் வழி சொல்லணுமா உங்களுக்கு? ஆமா வாண்டா, உன்னால மட்டும்தான் இந்த ஸ்பைடர் மேனை குணப்படுத்த முடியும். எப்படியாவது ஸ்பைடர் மேனை காப்பாத்து. அது மட்டும் இல்லாம அந்த கோஸ்ட் ரைடரை எப்படி அழிக்கணும் அதையும் நீதான் வாண்டா என்கிட்ட சொல்லணும். நான் சொல்லணுமா? சொல்லிட்டா போகுது, இந்த ஸ்பைடர் மேனை நீங்க நினைச்சாலும் குணப்படுத்தவே முடியாது. உங்களுக்கு ஒரு நல்ல வழிய சொல்றேன், அவஞ்சர்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிக சக்தியோட இந்த பூமியில இருக்கிறது ஆபத்து தானே. இல்ல இல்ல, இது 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 கண்டிப்பா வாண்டா இல்ல, இது கோஸ்ட் கோஸ்ட் ரைடர், அவன் தான் இங்க எங்கேயோ இருக்கான். பிள்ளை ஜாக்கிரதையா இருக்க, நண்பர்களே ஜாக்கிரதையா இருக்க. எப்பா ஸ்பைடர் மேனு என்னப்போ சொல்ற, கோஸ்ட் ரைடர் இங்க இருக்கானா? ஐயோ, அவனுக்கு பயந்து தானே நான் இவ்வளவு தூரம் ஓட்டி வந்தேன், இப்ப என்னடானா அவன் இங்க இருக்கான்னு சொல்ற. என்னது கோஸ்ட் ரைடரா? ஐயோ, இவங்க நான் ஒரு அயன்மேன் சூட்டு கூட இல்லாம வந்திருக்கனே, போச்சா? இன்னைக்கு நம்மள பஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். வாண்டா உனக்கு என்னதான் ஆச்சு? வாண்டா நான் சொல்றத கேளு, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு வாண்டா? எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன ஸ்ட்ரேஞ்ச், நீதான் இருக்கலையே ரொம்ப சக்தி வாய்ந்தவனாமே, மோதி பாத்துருவோமா? அப்ப நீதான் இந்த கோஸ்ட் ரைட்டரா? நான் உன்ன கூட பெரிய ஆளு நினைச்சேன். சரி வா, மோதி பாத்துருவோம், நீயா நானாங்கறத இங்கேயே ஒரு முடிவெடுப்போம். என்னப்போ நடக்குதுங்க, நான் கூட கோஸ்ட் ரைடர் தலையில நெருப்புல எரியும் பார்த்தா நெருப்பு ஒண்ணுமே எரியலையே. என்ன ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டல ஸ்ட்ரேஞ்ச், இன்னைக்கு நான் யாருங்கறத உனக்கு காட்டுறேன் பாரு. பிஜி சின்சான கூட்டிட்டு ஓரமா போய் நில்லு, இன்னைக்கு நான் யாருங்கறத உனக்கு காட்டுறேன். ஆமா, இன்னைக்கோட உங்க எல்லாரும் கதைக்க முடிய போகுதுரா, மொத்தமா முடிச்சிடறேன். குட்டி பையா அப்படி ஓரமா போய் நின்றுக்கோ, ஏன்னா இங்க பெரிய சம்பவமாக போகுது. எப்பா என்ன போகுது, தலையில இப்படி நெருப்பெறியுது, ஐயோ தெரியாதனமா நான் வாய்ப்பேசிட்டு நினைக்கிறேன். பிஜி முதல்ல இங்க இருந்து நம்ம நகர்ந்துருவோம். இதுக்குடா ஓரம் வாய்ப்பேசணுங்கிற வருத்தம், இன்னைக்கு நீ பண போறடா, மொத்தமா இன்னைக்கு முடிக்கிற. நீ என்ன பண்ணாலும் உன்னால தப்பிக்க முடியாதுரா, இதான் வாங்கிக்கோ. என்ன பண்ற உன் சக்தியை வச்சு அழிக்கலாம் நினைக்கிறியா? அது முடியாது, அது முடியாத காரியம் சேஞ்ச், புரியுதா உனக்கு? இப்ப இந்த சக்தி இல்லடா என்ன, உன்ன வேற சக்திய யூஸ் பண்ணி உன் கதைய முடிக்கிறேன். நான் யாருங்கிறத உனக்கு இன்னைக்கு காட்டுறேன்டா. இது வரைக்கும் என்னோட ஒரு சக்தியை தானே பாத்துருக்க, மத்த சக்தியெல்லாம் நீ பார்த்தது இல்லையே, இனிமே பாப்ப. இதான் வாங்கிக்கோ, என் வழியில வந்தீனா உனக்கு இதுதான்டா நிலைமை. என்ன ஸ்ட்ரேஞ்ச், தாக்கு பிடிக்க முடியலையா? அதுதான் நான் முன்னாடியே சொன்னனே, என் கிட்ட வச்சுக்காதனே கேட்டியா? இப்ப நீ நல்லா அனுபவிக்க போற ஸ்ட்ரேஞ்ச். வா வா, உன்னோட மொத்த சக்தியை இன்னைக்கு நான் எடுக்கிறேன். வா ஸ்ட்ரேஞ்ச், எனக்கு தெரியும் நீயும் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன்னு, ஆனா நானும் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன் ஸ்ட்ரேஞ்ச். உன் கதைய முடிச்சுட்டு தான் இன்னைக்கு எனக்கு மறுவேலை. வா வா ஸ்ட்ரேஞ்ச், இன்னைக்கு மோதி பாத்துருவோம். இந்த உலகத்தை அழிக்க வந்த எல்லாரையுமே நான் சொல்றத கேளு கோஸ்ட் ரைடர் இந்த உலகத்தை அழிக்கணும் நான் நினைக்கல இந்த உலகத்தை நாங்க காப்பாத்திட்டு தான் இருக்கோம் நீ சொல்ற பொய்யெல்லாம் வேற எங்கனாவது போய் சொல்றா இந்த உலகத்துக்கு நீங்க தான்டா ஆபத்து அதனால உங்களதான் நான் முதல்ல கொல்ல போறேன் அந்த அவெஞ்சர்ஸ் டீமை கொண்டுட்டு தான்டா எனக்கு மறு வேலையே சொல்றத கேளு கோஸ்ட் ரைடர் நாங்க இந்த உலகத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பின்னாடி வரானா? நான் பாத்துக்கிறேன்டா அவனை.
அப்போ நீதான் தானோசா? அப்போ நீதானா அவ? சரியா போச்சு, நீதான் எல்லா அவஞ்சஸ்க்கும் தண்ணி கட்டிட்டு இருக்க போல. நீயும் நானும் சேர்ந்தோனா இந்த உலகத்தை ரெண்டு பேரும் ஆளலாம். என்ன சொல்ற, என் கூட சேர்ந்துக்கிறியா? என்ன, அப்ப அவஞ்சர் சொன்னது உண்மைதானா? அப்ப இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்குதான் அவங்க இருக்காங்க. அப்ப தேனோஸ், அப்போ நீதான்டா என்னோட முதல் எதிரி. தான் வாங்கிக்கோ, என்ன ஒரு தைரியம் இருந்தா இந்த உலகத்தை அழிக்கிறத பத்தி என்கிட்டயே பேசியிருப்ப. எங்க போன தேனோஸ், இன்னைக்கு உன்ன சும்மா விட மாட்டேன். உன் கதைய மொத்தமா முடிக்கிறேன்டா. வா, எந்திரிச்சு வா தேனோஸ். நான் அவசரப்பட்டு தேவையில்லாம என்ன உலகத்தை காப்பாத்திட்டு இருந்த என் நண்பர்களையே நான் அடிக்க வச்சுட்டேன்ல. மன்னிச்சிருங்க அவஞ்சோஸ், தெரியாதனமா பண்ணிட்டேன். இதுக்கு மேல இந்த தேனோஸ நான் பாத்துக்கிறேன். என் நண்பர்களை வச்சு என்ன அழிக்க வச்சிருப்பேன்ல. நீ பத்தாததுக்கு இந்த உலகத்தை உனக்கிட்ட நான் கொடுக்கணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லடா. வா தேனோஸ், இன்னைக்கு மோதி பாத்துருவோம் நிஜானாங்கிறத. எந்த மந்திர சக்தியா இருந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ணாதுங்கிறது உனக்கு தெரியும்ல. நீயே வந்து என்கிட்ட வாய கொடுத்து வாங்கி கட்டிட்ட தேனோஸ். இந்த வாங்கிக்கோ, உன் கதைய மொத்தமா முடிக்கிறவா. கோஸ்ட் ரைடர், நீ மிக பெரிய தப்பு பண்ணிருக்க. இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். நீ எங்க போனாலும் நான் உன்னை விட்ட மாட்டேன் கோஸ்ட் ரைடர். உன்னை நான் அழிச்சே தீருவேன். என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை விட்டா தானே உன்னை என்னோட நரகத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க போய் ஆளலாம். என்ன சொல்ற? இத்தனை நாளா இந்த உலகத்துக்கு நீ எவ்வளவு டீச்சன் கொட்டச்சல் கொடுத்துருப்ப, அதுக்கு மொத்தமா உன்னை சேர்த்து வச்சு நரகத்துக்கு கூட்டிட்டு போறேன். வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். அதுக்கு முன்னாடி நான் என் நண்பர்களை பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால முதல்ல நீ மட்டும் போ, பின்னாடியே நான் வரேன். நண்பர்களே, நீங்க தான் அந்த உலகத்தை பாதுகாக்கிறீங்கன்னு எனக்கு அந்த விஷயம் தெரியாம போயிடுச்சு. அதனால உங்க எல்லாரையும் எதிர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறேன். அதனால உங்க நண்பனை பழைய மாதிரியே நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன். என்ன ஸ்பைடி, இப்ப எப்படி இருக்க? ஏப்பா, நான் வந்து நல்லா தான்ப்பா இருக்கேன். முன்னர்ந்ததோட இப்ப தெளிவா பக்காவா இருக்கப்பா கோஸ்ட் ரைடர். அப்படினா அப்ப சரி. நண்பர்களே, இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க தான் இந்த உலகத்தை பாதுகாக்கிறீங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பாதாள உலகத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. என்னோட சூழ்நிலை, உங்களுக்கு எதனா ஆபத்துனா கண்டிப்பா இந்த கோஸ்ட் ரைடர் வருவான். ஏன்னா அந்த தேனோஸ்க்கு நான் போயிட்டு இப்போ ஒரு முடிவு கட்ட வேண்டியது இருக்கு. நண்பர்களே, உங்க எல்லாரையும் விட்டு நான் விட பெறுகிறேன். நான் ஃபர்ஸ்ட் கெட்டவனா இருந்தாலும் நான் உண்மையிலுமே நல்லவன் தான்ப்பா. சரி, நான் கிளம்புறேன். எல்லா அவஞ்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். போயிட்டு வர ஸ்ட்ரேஞ்ச், போயிட்டு வர, பாய். ஆமா, அந்த சின்சான் எங்க போனா பிஜி? அவன் உங்களுக்கு பயந்துட்டு ஒளிச்சுக்கிட்டு இருக்கான் கோஸ்ட் ரைடர். நீங்க போனதுக்கு அப்புறம் தான் வருவானாமா. அவனை பார்த்து ஒன்னும் பயப்பட வேணான்னு சொல்லு. ஏன்னா நானே அவனோட ஃபேன் தான். சரி, நான் இப்ப போயிட்டு வரேன். உங்க எல்லாரையும் அப்புறமா நான் மீட் பண்றேன். சீக்கிரமா வா, என்னோட வாகனமே. நம்ம இங்கிருந்து கிளம்ப வேண்டியது இருக்கு. நம்ம நண்பர்களுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நண்பர்களே, போயிட்டு வரட்டுமா? சிச்சன், நீங்க தான் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். உனக்கும் சொல்றேன், போயிட்டு வர. அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா சந்திப்போம். சிச்சன், இப்போதைக்கு நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க எங்க எங்க, அப்பாடா, கோஸ்ட் ரைடர் போயிட்டாரா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. அவரை பார்க்கவே பயமா இருக்குதுப்பா. இதுக்கு மேல கோஸ்ட் ரைடர் நான் பார்க்கவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அனதர் வீடியோல சந்திக்கலாம். பை பை, டாடா.